ஸோ ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்னைக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிளாக் மார்னிங் புதுசாக இருக்குதுல்ல, எனக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது. ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாங்க, புதுசாக இருக்குதுல்ல, எனக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது. ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாங்க, ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாங்க, கோயம்புத்தூர் ஒரு ரோட்டில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும் பிள்ளைங்க, அதுக்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுருக்கோம். சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சுங்க, சீக்கிரமே வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிளம்புறதுக்குள்ளே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆயிடுச்சு. அப்போனா சன்ரைஸ் ஆகிறது இங்கே வந்து பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு வந்தோம். பார்த்தா சன்ரைஸ் ஆகி ஃபுல்லாக வந்து வெயில் வந்து மூஞ்சில் அடிக்குது. ஸோ கைஸ், இதான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கேஷுவல் வ்ளாக் தாங்க. எப்போ போல் என்ன வ்ளாக் எடுத்துருமோனால ஆச்சுல, கடைசியாக எப்போ கேரளா எடுத்தது நினைக்கிறேன், கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கேரளா எடுத்தது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ளாக் எடுக்கிறேன். இந்த ப்ளாக் ஃபுல்லாக பாருங்கள், ப்ளாக் பிடிச்சிருந்தா மறக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிங் போயிட்டு இருக்காங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேக் இங்க இருக்கு. அப்படி லேக் அப்படியே பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்குது, பாத்தீங்கன்னா சன்ரைஸ் ஆயிருச்சுங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில வந்து அப்படியே வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு வே மாதிரி கட்டியிருக்காங்க நடக்கிறதுக்கு. அவங்க அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நடந்து போவாங்க, சாயங்காலம் மாசம்னா அங்க ஓபன் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் நடந்து போவாங்க. இன்னொன்று உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு மீன் தெரியுதா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன்ங்க, கஜ 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 கஜன்னு தெரியுது பாருங்க, அதெல்லாம் மீன். அப்படியே என்ன என்னமோ குப்பைன்னு சொல்லி பார்த்தோம்னா எங்கள் அப்பா சொல்கிறாரு மீன் அது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் பார்த்ததுலாம் தெரியுது. எல்லாம் பார்த்தீங்கன்னா மீனுங்க, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மீன். உங்களுக்கு தெரியுதுதான் நினைக்கிறேன், ஆமாம் தெரியுது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க வியூ. எப்பவும் இந்த காலையில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வைபாக இருக்குங்க. ஏன்னா வந்து காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக கிளம்பி இந்த மாதிரி வெளியே வந்து அந்த காற்றை வந்து சுவாசிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும், பார்க்குற ஒரு பண்ணாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து காலையில் நாங்கள் வந்தது. இங்கே ஃபோட்டோ ஷூட்க்கு நம்ம போனோம்ல, அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வாங்க, அது அதெல்லாம் போகும்போது உங்களுக்கு அப்படியே காமிக்கிறோம். ஒன்று அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை தெரியுதுங்க, மலையில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குதுங்க, ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கன்னா மிஸ்ட் வந்து கவர் ஆகிருக்குது. சொல்ல போனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே இருந்தது மிஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வெயில் வர வர அப்படியே பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டும் போயிடுச்சு அப்படியே. ஸோ கைஸ், போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதுக்கு அப்படியே மூஞ்சியில் வெயில் அடிக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் ஆப்போசிட்டில் அந்த ஃபோட்டோ ஷூட் போனது. அதுக்கு பதிலாக இந்த தடவை இந்த பக்கம் அப்படியே வந்துட்டோங்க. இது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் வாக்கிங் பண்ணிட்டு போகிற மாதிரி எல்லாரும் பார்த்தீங்கன்னா வாக்கிங் பண்ணுறாங்க, வாக்கிங் ஜாகிங் எல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாக்கிங் பண்ணுவாங்க, ஜாகிங் போகிறாங்க காலையில். ஏன்னா காலை ஃப்ரெஷ்ஷப் ஆகி அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஃபீலாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும், வெயில் பார்த்தீங்கன்னா கண்ணிக்கே அடிக்குது. எப்பா வயசாங்க பாருங்க, வெயில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே அடிக்கிறது. எனக்கு இந்த லேக்கோட ஒரு ஃபோட்டோ போடுறேன் நான் உங்களுக்கு, வேணா கூகுள் மேப்ஸ்லேருந்து ஒரு ஃபோட்டோ போடுறேன், மேலேருந்து அந்த சேட்டலைட்டோட ஃபோட்டோ போடுறேன். எப்படி இருக்கும் தெரியுமா, மூணும் அப்படியே மூணாக பிரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த பக்கம் ஒரு லேக்கு, அந்த பக்கம் அதுக்கு நான் இந்த இது ஒன்றுங்களா சரிங்களா, அதுக்கப்புறம் நான் பிரிட்ஜ் மேலே நின்றுருந்தேன் இல்லைங்க, அது ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொன்று அந்த பக்கம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூணாக பிரியும். ஸோ கைஸ், எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங்கு, நான் வந்து பார்த்தீங்கன்னா வ்ளாகிங்கு. மாசா நிகேஷ், உங்களுக்கு ஏன் இந்த மார்னிங் விளாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, இதை இருந்த இடத்துக்கு ஏண்டா போய் விளாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்பிங்க இருக்கிறதான். பட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது உங்களுக்கு, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு வாக்கிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நடைய போட்டு அப்படியே நான் வந்து பார்த்தீங்கன்னா போகிறது ஒரு தனிய ஒரு வைபாக இருக்குங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலையில் வந்து பார்த்தீங்கன்னா விளாக் பண்ணிருக்கேன். ஸோ கைஸ், நான் இப்போ தான் இதை பார்க்குறேங்க, லைவ் லவ் வாழுங்கள் சிரியுங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. நேரம் அப்படியே சூப்பராக இருக்குது, ஏன்னா மரம் அப்படியே மரத்துக்கீழே அந்த நிழல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வாக்கிங்கு அங்கே சூப்பராக இருக்குதுங்க. அங்கே வந்து அங்கே லவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, தெரிகிறதா அங்கே பார்த்தீங்கன்னா லவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. அது அண்ட் இது போக இங்கெல்லாம் போட் ஹவுஸ் வரும் அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருக்காங்க, வருமானு சொல்லி தெரியல, போட் ஹவுஸ் வந்தால் நல்லாயிருக்கும்.
ஸோ கோயம்புத்தூர் சுங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது பாலம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எனக்கு காமிக்கிறேன் ஜூம் பண்ணி. அந்த ஆரஞ்சு கலரில் ஒன்று உங்களுக்கு தெரியுதா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா புது பாலம்ங்க. இப்போ தான் வந்து என்ன ஒரு மூணு நாள் இருக்குமாப்பா, மூணு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுது அந்த பாலம். இங்கே அவங்களுக்கு தெரியல, அங்கே தெரியுது கரெக்டாக, அங்கே தெரியுது பட் இங்கே வேணால் சூப்பராக தெரியுதுங்க. இந்த ஆரஞ்சு கலர் தெரியுது இல்லைங்க, இதான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ண பாலம். இந்த பாலம் இந்த சுங்கத்துக்கிட்ட இருக்கிற பாலம் இருக்குல்லங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனால் உட்கூட ஒரு பாலம் இருக்குதுங்க, உங்களுக்கு காமிக்கிறேன் வேணால் சைடில் போடுறேன். அந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு வருஷமாக பார்த்தீங்கன்னா கட்டிகிட்டு இருக்காங்க. உக்கடம் பாலம் இன்னும் கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆக போகுது, அப்படியே பார்த்தீங்கன்னா கட்டிகிட்டு இருக்காங்க. எப்போ கட்டுவாங்கடியே தெரில. சுகேஷ் நீங்கள் அந்த வாத்து பார்த்துருப்பீங்க, நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாத்து காமிச்சிருப்பேன். இது வரைக்கும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்துது, இங்கேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து அங்கே கூட்டத்தில் போய் சேர்ந்துருச்சாங்க பாருங்க. இங்கே அப்படியே வந்து இங்கேருந்து பறக்க ஆரம்பிச்சுது, அப்படியே பார்த்தீங்கன்னா பறந்துட்டு அங்கே போயிடுச்சு. அப்படியே நான் வந்து பார்த்தீங்கன்னா வ்ளாக் என் பண்ணிக்கிறேன். சமையல் இருக்குது இந்த கிரீன்ஸா மரம் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சா இங்கே பாருங்க, மூஞ்சி வெயில் அடிச்சு மூஞ்சி பார்த்தீங்கன்னா கருப்பாகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு பேசிட்டு இருக்கேன். இந்த ஆங்கிள் நல்லா இருக்குல்ல. இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா மட்டமாக வந்துருக்கும் உங்களுக்கு, பரவாயில்ல மட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வீடியோ வந்து பாருங்க. அண்ட் வீடியோ பிடிச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நல்ல 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 இடத்துக்கு, இந்த இடம் இல்லாட்டியும் வேற ஏதாவது இடத்துக்கு நல்ல இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போய் விளாக் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் இருக்கீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்போ உங்களுக்கு கேட்குறது தான் இந்த விளாக் வந்து எப்படி இருந்தால் அதான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே பேசிருக்க மாட்டேன். இந்த வீடியோவில் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் காமிச்சிட்டு போயிருப்பேன். ஸோ இந்த விளாக் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ எல்லா புகழும் இறைவனுக்கு.